ஹாய், எப்படி இருக்கீங்க? ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டாச்சு, எக்ஸாம் முடிஞ்சு நவராத்திரி வந்தாச்சு. அப்புறம் என்ன, டெய்லி ஒரு வீட்டுக்கு கொலுவுக்கு போக வேண்டிதான். கொலுவுக்கு போனால் அங்கே என்ன இருக்கும்? மணக்க 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 சுண்டல் இருக்கும். டெய்லி சுண்டல் கிடைக்கும், விதவிதமான சுண்டல். நம்மளும் இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் விதவிதமாக சுண்டல், 9 நாளைக்கு 9 வகையான சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்காவது பிகினர்ஸ்க்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் 9 விகிதமான சுண்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சுண்டல் பார்க்க போகிறோன்னா, கருப்பு கொண்டக்கடலை சுண்டல். இந்த சுண்டல் செய்கிறதுக்கு கொண்டக்கடலையே முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். இல்லைன்னா நைட்டு செய்ய போகிறோம், சாயங்காலம் செய்ய போகிறோன்னா காலையில் ஊற வச்சிடணும். ஒரு 8 மணி நேரமாவது அது நல்லா ஊறணும், நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். நல்லா ஊறினதுக்கப்புறமா அது வந்து ஒரு குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம், நல்லா ஒன்று போல் பிடிச்சிரும். அதுக்காக உப்பும் போட்டுட்டு நல்லா குக்கரை மூடி வச்சிடலாம், விசில் போட்டு வச்சிடலாம். இது வந்து ஒரு 4 விசிலில் வெந்துடும். இதுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். என்னென்னா, ஒரு 4 வத்தலும் கொஞ்சம் வரமல்லி போட்டு நல்லா வறுத்துட்டு அதை குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் தான் பார்த்திங்களா, இந்த மாதிரி அரைச்சா போதும். அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து சுண்டலும் வெந்தாச்சு. இப்போ வந்து தாளிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு, மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு, கொஞ்சம் வாசத்துக்கு பெருங்காயம் போட்டு, நல்லா கருவேப்பிலையை கழுவி போட்டு, இந்த அவிச்சு வச்ச சுண்டலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் வந்து அந்த தூள் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, 1/2 டீஸ்பூன் போதும். சும்மா ஒரு வாசத்துக்கு தான், அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நல்லா போட்டு அதையும் கிண்டிட்டு, நல்லா தேங்காய் பூ போட்டு, ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் பூ, காஞ்சி போனதெல்லாம் போடக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் பூவை போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சா சூப்பராக இருக்கும் சுண்டல். நெக்ஸ்ட்டு வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல், அதுவும் அதே மாதிரி தான். முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும், அதே மாதிரி தான். ஊற வச்சுட்டு நல்லா காலையில் நல்லா ஊறியிருக்கோம், ஊறினதை எடுத்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு இது கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக வச்சுக்கலாம், ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி வச்சுக்கலாம். இது நான் சும்மா காமிக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். எல்லாமே அளவு கொஞ்சம் கொஞ்சம், உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுக்கேற்ற மாதிரி நிறையா போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 3-4 விசிலில் வெந்துடும், நல்லா வெந்துடும். இப்போ அதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடுகு உளுந்த பருப்பு போட்டு, காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு, கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கடுகு பொரிஞ்சு உளுந்து செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க இந்த கொண்டக்கடலை எடுத்து அதில் போட்டுற வேண்டிதான். அதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு வந்து தேங்காய் பூ போட்டுடலாம். அதே மாதிரி நம்ம முதல்ல போட்ட மாதிரியே தேங்காய் பூ. உப்பு பத்தலை என்ன போட்டுக்கலாம், கொஞ்சம் பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம போட்டால் திருப்பி போட வேண்டியதில்லை. இல்லை கம்மியாக இருந்தது உப்புனா போட்டு தேங்காய் பூ போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த சுண்டலாம் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி ஊறணும், நல்லா ஊறுறதுல தான் இருக்குது. நல்லா எடுத்து வச்சுக்கிட்டால் நல்லா டேஸ்டான ஒரு சுண்டல் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், எடுத்து வச்சு சர்வ் பண்ண வேண்டிதான். கொலுக்கு வர்றவங்களுக்கும் சரி, நம்ம கொலுக்கு போகிற இடத்துலையும் நிறைய சுண்டல் கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுண்டல் கிடச்சின்னா வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்தது என்ன பண்ணால், பட்டாணி சுண்டல். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாணி சுண்டல், அதையும் நல்லா ஊற வச்சிடலாம், நைட்டே ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா காலையில் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டே கழுவிட்டு ஊற வச்சுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசத்துக்கு பெருங்காயமும், எல்லாத்துக்கும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்தோடனே மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கழுவி சேர்த்துட்டு நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும், இதுக்கு வந்து வெள்ளை பட்டாணி இருக்கும்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை ஊற போட்டதுனால சரி இதுலேயே செய்கிறேன். நீங்கள் வெள்ளை இந்த மாதிரி சுண்டல் செய்யணுன்னா வெள்ளை பட்டாணி வச்சுருங்க. இப்போ நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, தனியாவும் மிளகாய் வத்தலும் அதை அந்த தூள் பண்ணி வச்சுருக்கோம்ல, வறுத்துட்டு தூள் பண்ணியிருக்கோம்ல, அதுலேயும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் குட்டி குட்டியாக மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய்
ஃப்ரெஷ்ஷான மாங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி கேரட் குட்டி குட்டியாக, இது தேங்காயும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். கேரட், மாங்காய், தேங்காய் எல்லாம் போட்டாச்சு. இதில் ஆனியன் கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும், நம்ம பூஜைக்குங்கிறதுனால வேண்டான்னு விட்டுட்டேன். இது பச்சை மிளகாய், அது மேலே அப்புறம் கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டேன். சும்மா வாசமாக கமகமாக கமகமான்னு இருக்கும், நல்ல பீச் சுண்டல் மாதிரி நல்லாயிருக்கும். தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பாசி பயறு சுண்டல். எல்லா சுண்டலுமே ப்ரோட்டீன் புரதச்சத்து நிறைய இருக்குது, அதனால் நல்லா சாப்பிடலாம். இதை வந்து ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை, அப்படி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும், இது லேசாக வறுத்துட்டு கூட வேக வைக்கலாம். நல்லா வெந்துருச்சு, சும்மா இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்த பருப்பு போட்டு கொஞ்சம் வெங்காயத்தூள். சிலதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் போடலாம். இப்போ நம்ம பூஜைக்கு நவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால பூஜைக்கு நம்ம வைப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் வெங்காயம் எதுலேயுமே சேர்க்கல. ஆனால் இதிலெல்லாம் வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு கருவேப்பிலை நல்லா கழுவி போட்டு வேக வச்ச இந்த பாசி பயறையும் போட்டுடலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது. நல்ல சத்தான பயறு இது. இதில் சுண்டல் செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் நல்லா திருவி போட்டு நல்லா கிளறி இறக்கி வச்சிட வேண்டியதுதான். அடுத்த சுண்டல் இது என்னது, காராமணி, சிகப்பு காராமணி. இதையும் வந்து ஊற வைக்கிறனாலும் வைக்கலாம், வைக்கலைனாலும் கூட ஒரு ரெண்டு சவுண்டு கொடுத்தா வெந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சேன், அவ்வளோதான். அது வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் குக்கரில் போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி, உப்பு போடனாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்புறம் போடனாலும் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு, வெந்து எடுத்தாச்சு. இப்போ அதுக்கும் அதே மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பேன் வச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் போட்டுக்கணும். மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் ஃப்ளேவருக்காக போடலாம். கருவேப்பிலை கழுவி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுணும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணி பயறு இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயும் எப்பயும் போல் நம்ம தேங்காய் பூ போட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நாள் கொடுத்துக்கலாம். இது நம்ம இந்த மாதிரி இதுக்கு தான், உப்பு போடலன்னா இப்போ கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம இதுக்கு தான் செய்யணும்னு இல்லை, நவராத்திரிக்கு தான் செய்யணும்ல, ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம். இது வந்து பச்சை வேர்க்கடலை. அடுத்தது பச்சை வேர்க்கடலை, இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், அதுக்காக தான் ஊற வைக்கிறது. ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாமே, நல்லா கழுவிடணும். கழுவி எடுத்துட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிடணும். அதுக்கப்புறமா குக்கரில் போட்டு கொஞ்சம் மூடுற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுடலாம். எப்பயுமே இந்த வேக வச்ச தண்ணியெலாம் வேஸ்ட் ஆக்காமல் அப்படி வேக வைக்கிற மாதிரி பார்த்துக்கணும், அந்த சத்தெல்லாம் வீணாகிடக்கூடாது. இப்போ நல்லா வெந்துருச்சு, இப்போ இதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். மாதத்துக்கு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம், மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு போட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சிருட்டோம், கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு நான் வந்து பெருங்காயம் போடலை, பெருங்காயம் போடலை, வேர்க்கடலைங்கிறதுனால பெருங்காயம் போடலை. உங்களுக்கு என்ன போட்டுங்க, போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இது நல்லா வதக்கிட்டு அந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக சாட் மசாலா போட்டால் கூட நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ளேவர் நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி போட்டுக்க வேண்டியதான். சாட் மசாலா கொஞ்சமாக போட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்பலாம் போடக்கூடாது, சும்மா அப்படி போடணும், அந்த வாசனை மைல்லாக வரணும், அப்போ ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த நல்லா வதங்கிருச்சு, இப்போ என்ன பண்ணலாம், நம்ம தேங்காய் போடணும். தேங்காய் பூவாக போடாமல் நம்ம முதல்ல வந்து பட்டாணி சுண்டலுக்கு போட்ட மாதிரியே கேரட் கட் பண்ணி போடலாம். இந்த தேங்காயும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடலாம். அதே மாதிரி மாங்காய், இதுக்கும் மாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டுட்டு நம்ம எப்படி விருப்பமோ அப்படி தான் போட்டுக்கணும். இதில் மேலே சும்மா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டேன், கொத்தமல்லி எல்லாம் போட்டு
நல்லா கலந்து விட்டு சாப்பிடும்போது இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பல்லலையும் இந்த மாங்காய் கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மாங்காய் வந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வேர்க்கடலை சுண்டலும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை. அடுத்த சுண்டல் என்னென்னா, ஈஸியாக செய்கிற மாதிரி அப்படின்னா கடலை பருப்பு சுண்டல். இது ரொம்பவே ஈஸி. இதெல்லாம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். ஊற வச்சாலும் சரி, ஊற வைக்கலைனாலும் சரி, ஊற வைக்கலைன்னா கூட ஒரு ரெண்டு சவுண்ட் வச்சுக்க வேண்டியதான். இதுலேயும் உப்பு போட்டுடலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வெயிட் போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போது தாளிப்பு அதே மாதிரியே தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா கடலை பருப்பு கேஸுன்னு நினச்சவங்க போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வரும்போதே மிளகா வத்தல் பிச்சு போட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு போட்டால் முழுசாகவே போடலாம். காரம்லாம் அப்படிலாம் ரொம்ப இறங்கிறாது. நல்லா வாசமாக இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கருவேப்பிலை, கருவேப்பிலை போடும்போது எல்லாம் கழுவிட்டு போடணும். இந்த வேக வச்ச கடலை பருப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுலாம். நம்ம ஏற்கனவே வந்து உப்பு போட்டாச்சு, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் போட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ, தேங்காய் திருவி வச்சுருப்போம்ல, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு கலந்து விட்டுட்டேன்னா கடலை பருப்பு சுண்டல் ரெடி. இது சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ஊற வைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கூட கிடையாது. அதனால் ஈஸியாக செஞ்சிடலாம். நிறைய வேலை இருக்குது அப்படின்னா அன்றைக்கி இந்த சுண்டலை வச்சுக்க வேண்டியதான். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எத்தனாவது சுண்டல்? இப்போ நம்ம அடுத்த சுண்டல் என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து மொச்சப்பயிர் சுண்டல். இது முதல் நாளே ஊற வச்சிடணும். நம்ம கொண்டக்கடலை சுண்டல்லாம் எப்படி ஊற வைக்கிறோம் அதே மாதிரி ஊற வச்சிடணும். இல்லை நம்ம சாயங்காலம் செய்ய போகிறோம்னா காலையிலே ஊற வச்சிடணும். அப்போ தான் இது சீக்கிரம் வேகும். இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா வெந்துடும், நல்லா ஊறினதுனால வெந்துடும். ஊர்லன்னா ரொம்ப நேரம் ஆகும், அதுக்காக தான். அதே மாதிரி தாளிச்சு ரெண்டி தான். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் பெருங்காயெல்லாம் போட்டு இதே மாதிரி வத்தெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு வெந்த பயிர், அதாவது மொச்சப்பயிர், மொச்சப்பயிர் அது ஒரு தனி டேஸ்ட்டு, அதை போட்டு இதில் வந்து நம்ம அந்த பவுடர் போட்டுக்கலாம். நம்ம வறச்சு வச்சுருக்கோம்ல தனியாவும் மிளகா வத்தலும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பவுடரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த வாசனைலாம், இந்த மொச்சப்பயிரில் உள்ள வாசனைலாம் போயிடும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நல்லா தேங்காய் பூலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இதுவும் சூப்பராக இருக்கும். இது அடுத்தது 9வது சுண்டல். இது என்னென்னா கொழக்கட்டை சுண்டல். இதுக்கு வந்து பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதிலே உப்பு போட்டுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்துடலாம். இது வந்து நல்லா வறுத்த மாவு, பச்சரிசி மாவு வீட்டில் நல்லா ஊற வச்சு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்க மாவு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அது நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இதில் உப்பு போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது வந்து இதை வந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா கையில் நல்லா பிசைஞ்சு உருண்டை உருண்டையாக உருட்டிக்கலாம். நம்ம பால் கொழக்கட்டைக்கெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக உருட்டிக்கலாம். உருட்டி அப்படி மொத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஆவியில் வேக வச்சிடணும். எப்படி வேக வைக்கலாம்? மொத்தமாக உருட்டினதுக்கப்புறமா இட்லி தட்டு இருக்குல்ல அதில் வந்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி தான் குட்டி குட்டி குட்டியாக ஒரே மாதிரி சைஸில் உருட்டிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது உருட்டுறதுக்கு நிறைய, இது குட்டி பசங்களாம் இருந்தாங்க வீட்டில்னா எல்லாத்துக்கிட்டேயும் மாவு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து இது மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் பண்ணிவிடுவாங்க. அப்போது நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பார்த்திங்களா, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது இட்லி எப்படி வேக வைப்போமோ அந்த மாதிரி ஆவியில் வேக வச்சிடணும். இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 7 to 10 minutes நல்லா அப்படி சாஃப்டாக வெந்துடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி தாளிச்சிடலாம். இதுலேயும் வந்து வெங்காயம்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம பூஜைக்கு நவராத்திரிக்குன்னு பண்ணுறதுனால நம்ம போடுறதில்ல, வெங்காயம்லாம் எதுலேயுமே யூஸ் பண்ணலை. இப்போ வந்து ஒரு பானை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு, இதுக்கு கடலை பருப்பும் போடணும். நல்லா கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும், எல்லாம் வந்து செவந்து வரட்டும் பருப்பெல்லாம். இப்போ வந்து மிளகாய் வத்தல், பச்சை மிளகாவும் ரெண்டுமே கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வந்து கருவேப்பிலையும் நல்லா கழுவி போட்டுடலாம். நல்லா போட்டவொடனே பாருங்கள் இந்த இதெல்லாம் போட்டு நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து இன்னும் கூடுதலாக ஒரு கலர் சேர்க்கறதுக்காக நம்ம மஞ்சத்தூள் லேசாக 1 pinch மஞ்சத்தூள்
போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுற வேண்டிதான். நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக நம்ம பல்லில் வந்து கடிப்படும் போதே அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொழக்கட்டை, அதாவது கொழக்கட்டை சுண்டல், இது டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கொழக்கட்டை சுண்டல் இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 9 வகையான சுண்டல் செஞ்சு காமிச்சாச்சு. நவராத்திரிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சுண்டல்ற கணக்கு வகையில் 9 வகையான சுண்டல் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ்ஆர்அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி சுண்டெல்லாம் செஞ்சு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.